ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பெரும்பாலும் வந்து எல்லா காரியங்களும் ஜெயம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பணவரவு ஆகட்டும், இல்லை வியாபாரத்தில் ஒரு தோய்வு இருந்தாலோ, இல்லை ஒரு ப்ரம் ஒர்க் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஜாப் வந்து எலிவேஷன்ஸு, ப்ரமோஷன்ஸு, ஒரு பார்க்க போகிறோம்னா இந்த ஆல்ரவுண்ட் ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய வாரமாக இது அமையும். ஒரு ஏறத்தாழ ஒரு 4 மாதமாக இருந்திருந்த ஒரு தடுங்கல்கள்லாம் நீங்கி இந்த மாதம் வந்து ஒரு இந்த வாரம் எஸ்பெஷலி அவங்களுடைய வெற்றியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, வெற்றிகரமான வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக அமையும். அதில் கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸில், அப்புறம் சர்க்கார் இல்லாமல் யாராவது ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸில், உணவு சம்பந்தமான வியாபாரங்களில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக ஆரம்பும். மீதி ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான காலமாக அமையும். சினிமா, அகைன் உணவு சம்பந்தமான தொழில்கள், ஷிப்பிங், இல்லைனா வந்து ஒரு லிக்விட் ரிலேட்டட் திங்ஸ், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான ஒரு காலமாக இது இருக்கும். மிருகசீர நட்சத்திரக்காரங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ், அது இல்லாமல் வேறு அகெயின் ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றமாக இருக்கும். பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு பணவரவுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வெற்றிகரமான வாரமாக இது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து அவங்க கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஹெல்த்தை வந்து கொஞ்சம் கவனிச்சிட்டாங்கன்னா இது நல்லாயிருக்கும். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கா டிவி.